ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் எப்படி காது குத்துவது குழந்தைங்களுக்கு, திருமலை திருப்பதி கோயிலில் துலாபாரம் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை கல்யாண வேண்டுதல், கல்யாணம் பொண்ணுக்கு முடிஞ்சால் நான் இடைக்கிடைக்கு அரிசி கொடுக்குறேன், குழந்தைங்களுக்கு நான் குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆனால் நான் இடைக்கடை காசு கொடுக்குறேன், இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் நிறைய பேர் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு எங்கே போய் என்னென்ன பண்ணணும், அதுக்கு எவ்வளோ காசு ஆகும்ன்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷ்னல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை பின் பண்ணி வச்சா இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துலாபாரம் செய்வது எப்படி, திருமலை திருப்பதி கோயிலுக்கு வர்றவங்க துலாபாரம் செய்யணுன்னா ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட்டோ இல்லை ஏதாவது வழி வழியாக கோயிலுக்குள்ளே வந்துடணும். எக்ஸாம்பிள், 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாம், இல்லை திருப்பதியில் கொடுக்குற இலவச தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாம், ஆன்லைனில் கொடுக்குற 500 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாம், இல்லை விஐபி ட்ரோனராக இருக்கிற 10,800 டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் டிக்கெட் இல்லாத இலவச தர்ஷனம், இத்தனை வகையில் மட்டும்தான் உங்களுக்கு துலாபாரம் கொடுக்க முடியும். தரிசனத்துக்கு வரும்போது நீங்கள் கியூ லைனுக்குள்ளே கோயிலுக்குள்ளே வரும்போது கோயில் கோபுரம் இருக்கும், கோபுரத்துக்குள்ளே வந்தாலே கொடிமரம் இருக்கும். கொடிமரத்துக்கிட்ட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா துலாபாரம் கொடுக்குற இடம் தனியாகவே இருக்கும். நீங்கள் வீட்டிலருந்து காசு கொண்டு வரலாம், உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ நீங்கள் வீட்டிலருந்து கொண்டு வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அங்கேயே வழங்கப்படும், அதுக்கு உண்டான காசை கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ 1 ரூபாய் காயினில் தான் என் குழந்தைக்கு எடை போட போகிறேன்னா, 1 ரூபாய் காயின் வந்து 1 கிலோ வச்சா 202 ரூபா. இதே 2 ரூபா காயின் என் குழந்தைக்கு போகிறேன்னு வேண்டிக்கிட்டேன், 2 ரூபா காயினாக இருந்தால் 332 ரூபா 1 கிலோ. இதே 5 ரூபா காயினாக என் குழந்தைக்கு போட விருப்பப்பட்டேன், 555 ரூபா 1 கிலோ. இதே நான் சர்க்கரை எடைக்கு எடை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், 1 கிலோ 40 ரூபா. நான் கற்கண்டு போடணும்னு ஆசைப்பட்டேன், 1 கிலோ 30 ரூபா. நான் வெல்லம் போடணும்னு ஆசைப்பட்டேன், 1 கிலோ 38 ரூபா. நான் அரிசி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், 1 கிலோ 41 ரூபா. இதாங்க ப்ரைஸ் லிஸ்ட். நான் ஸ்க்ரீன்லேயுமே சின்ன இமேஜ் இருக்கிறேன், இதான் ப்ரைஸ் லிஸ்ட். இது எல்லா வசதியுமே அங்கவே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், குழந்தைய தூக்கி வச்சு எடை மிஷினில் வைப்பாங்க, இன்னொரு பக்கம் அது எவ்வளோ எடை வைக்கிறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அதை வைப்பாங்க. வச்சு முடித்தோடனே எடை வந்தோடனே அங்கே ஒரு பில்லு வரும், அந்த பக்கம் பார்த்து கோயிந்தா கோயிந்தான்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தோன்னே பில்லு வரும் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கட்டிட்டு நீங்கள் வந்துட வேண்டியதான். ஒன்லி காசு மட்டும்தான், நீங்கள் ஜிபே ஃபோன்பேலாம் அங்கே கிடையாது. ஏன்னா மொபைல் கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் அப்படி நம்பி ஏமாந்துடாதீங்கன்ற தகவலை உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஒன்லி காசு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கார்டு கூட எதுவும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, வெறும் காசு மட்டும்தான் கையில் வாங்கிக்கே வாங்க, சரிங்களா. அடுத்தது மொட்டை அடிக்கிற இடம், திருமலை பூராவே மொட்டை அடிக்கிறதுக்காக 15 இடங்கள் இருக்குது, 15 இடங்கள் இருக்குது. அந்த 15 இடங்களில் நமக்கு ஈஸியான இடம்னு பார்த்தா ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸில் இருக்குது. கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே மொட்டை அடிக்கிற இடங்கள், ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸு, பத்மாவதி கெஸ்ட் ஹவுஸு, எல்லா கெஸ்ட் ஹவுஸுமே காலை 6 மணி முதல் மதியம் 6 மணி வரைக்கும் தான் செயல்படும். இதுவே 24 ஹவர்ஸ் செயல்படுறது மினி கல்யாண கட்டா, இது அன்னப்பிரசாதன சென்டர் ஆப்ளெக்ஸில் இருக்குது, 24 மணி நேரம் ஓப்பனில் இருக்கும். அதே போல் நிறைய இடங்கள் எம்பிசி கவுண்டர்கிட்ட இருக்குது, நம்மளுடைய யாத்ரி சதன் 1, யாத்ரி சதன் 2 இங்கே எல்லாமே இருக்குது, மொட்டை அடிக்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. அடுத்தது காது குத்துவது, திருமலைக்கு நான் வரேங்க, காது எங்கே குத்துதுன்னே தெரில, வேண்டினு மொட்டை மொட்டை அடிச்சுட்டு போயிட்டேன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டால் அதை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். திருமலையில் காது குத்துறதுக்குன்னே தனியாக ஒரு இடங்களே இருக்குது, அதுக்கும் தனி காசு விதமே இருக்குது. திருமலையில் காது குத்தணுன்னா ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. திருமலை நம்மளுடைய பாப்பிநாசம் போகிற வழியில் இருக்கிற புரோகித சங்கம் இந்த லொக்கேஷனுக்கு வந்துடுங்க. எக்ஸாக்டாக அன்னப்பிரசாதன சென்டர் பேக் சைடில் வரும், அன்னப்பிரசாதன சென்டர் சைடில் வரும். இந்த இடங்களுக்கு நீங்கள் வந்து கன் ஷாட் மட்டும்தான் அவைலபிள் பண்ணுவாங்க. கன் ஷாட் காலை 6 மணி முதல் மதியம் பொழுதுக்கு 6 மணி வரை அலோவ் பண்ணுவாங்க. ஒரு 15-20 நிமிடம் வரைக்கும் எடுக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த புரோகித சங்கத்துக்கு வரும்போது நிறைய பேர் வரலாம், புரோகித சங்கத்துக்கு நிறைய பேர் வரலாம். அங்கே தான் திருமணமும் செய்வாங்க, திருமலை கோயிலில் திருமணமும் புரோகித சங்கத்தில் தான் செய்வாங்க, நீங்கள் அங்கே நிறைய பேர் கூட வரலாம். அதே போல் நிறைய காட்டேஜிலுமே இருக்குது,
ராம்ப கிச்சாவில் பண்ணுறாங்க, பத்மாவதி கெஸ்ட் ஹவுஸில் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு இடங்கள்லையும் பண்ணுறாங்க, ராம்ப கிச்சாவும் பத்மாவதி கெஸ்ட் ஹவுஸ்லையும் பண்ணால் மட்டும் 100 ரூபாய் கொடுப்பாங்க காட்டேஜில். இதுவே புரோகித சங்கத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா 50 ரூபா தான் எடுப்பாங்க காது குத்துறதுக்கு, சரிங்களா? அதிகபட்சமான நம்பர்கள் 5-10 பேர் வரலான்னு டைரெக்டாக அவங்களும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் வந்துக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தரிசன டிக்கெட்டோ எதுவும் தேவை உண்டான அவசியம் எதுவும் கிடையாது. தரிசன டிக்கெட் இருந்தால் தான் காது குத்துவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தரிசன டிக்கெட் இருந்தாலும் தரிசன டிக்கெட் இல்லாட்டாலும் காது குத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காலை 6 மணி முதல் பொழுதுக்கு 6 மணி வரை காது குத்துவாங்க என்ற விஷயத்தை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அதே போல் உங்களுக்கு வேற என்ன டவுட் எதை பற்றினா வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. ரெகுலராக திருமலை திருப்பதி கோயிலுடைய எல்லா அப்டேட்டுமே நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலில் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலில் கொடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 வீடியோ கிட்ட நல்லா போயிட்டுருக்கு. இந்த வைகுண்டா ஏகாதேசிக்கு தூரதர்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு 20 நாளாக நம்ம ஸ்டடி பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு உண்டான பரிசாக நீங்கள் எல்லாமே நல்ல வியூஸ் கொடுத்துருந்தீங்க, நல்ல சப்ஸ்கிரைபர் கொடுத்துருந்தீங்க, எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு சேவை செய்ய தான் நான் இருக்கேன். ஒரு வீடியோ போடுறோம், அந்த வீடியோ ஒரு சில பேர் இப்போ இந்த விஷயத்தை கேட்டது 2-3 பேர் 2-3 நாளாக கேட்டுட்ருக்காங்க. அதனால் அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி போடுறோம். இந்த வீடியோ நல்லா போனால் தான் அடுத்தது ஒருத்தன் கேட்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளும் ரெடி பண்ண போட முடியும். அப்படி போட்டால் எங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும்ன்ற விஷயத்தோடு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. திருமலை திருப்பதி கோயிலோட எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் வரும். உங்களுக்கு வேறு என்ன டவுட் எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.